மயிலாடுதுறையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடைந்த இரண்டு கைகளையும் இழந்த மாணவி லட்சுமியை சசிகலா நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவித்தார். மாணவி லட்சுமி தனது கால்களால் வரைந்த ஓவியங்களை பார்த்து வாழ்த்திய சசிகலா காப்பகத்திற்கு 1 லட்சம் ரூபாய் நிதி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தலைவர் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொள்ளக்கூடாது எனவும் தொண்டர்கள்தான் அதை கூற வேண்டும் எனவும் சசிகலா தெரிவித்தார். நான் வெளியில போறதுனாலதான் மக்கள் என்கிட்ட குறைய சொல்றாங்க. எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க உட்கட்சிக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு பொதுமக்கள் வந்து ஓட்டு போடணும் இல்லையா, எப்படி போடுவாங்க? அத நினைக்கல அவங்க. அதான் எனக்கு இதுக்கு பதில் சொல்ல முடியும்.